சுசக்கர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹ்யபார கருணாகரம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதாகிருதி. எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இன்று ஸ்ரீ பாதுகா சகஸ்ரத்தின் நெர்யாத்தனா பத்ததியின் 16வது ஸ்லோகத்திலிருந்து 20வது ஸ்லோகம் வரை உள்ள 5 ஸ்லோகங்களை அனுபவிக்க உள்ளோம். நாம் முன்பே பார்த்தபடி நிர்யாத்தனா பத்ததி, நிர்யாத்தனா என்றால் மீண்டும் அடி சேர்தல், ரிட்டர்ன் ஜேர்னின் அர்த்தம். இவ்வளவு நாள் நந்தி கிராமத்திலே பரதன் வசிஷ்டர் மூலம் பட்டாபிஷேகம் செய்து வைக்க முடிசூடிக்கொண்டு ஆட்சியிலே இருந்த பாதுகா தேவி பழையபடி மீண்டும் 14 வருடங்கள் கழித்து ராமன் திரும்ப வந்தவாறே ராமன் திருவடிகளில் சேர்கிறாள். அப்படி ராமன் திருவடியில் மீண்டும் பாதுகை எப்படி சேர்ந்தாள், அதை சொல்வதுதான் இந்த நிர்யாத்தனா பத்ததி. அதுல 15 ஸ்லோகம் வரைக்கும் நாம பார்த்துட்டோம். இன்று 16லேருந்து 20வது ஸ்லோகம் வரை காண உள்ளோம். இந்த 5 ஸ்லோகங்கள்ல கருத்து என்னன்னா, 16வது ஸ்லோகத்திலே சுவாமி தேசிகன் நமக்கு காட்டக்கூடிய விஷயம், ராவணனுடைய பல மனைவியர் எல்லாம் ராவணன் இறந்த போது கண்ணீர் விட்டார்கள் இல்லையா, அவெல்லாம் கண்ணீர் விட்டதுக்கு காரணம் என்னன்னா எல்லாம் பாதுகையின் உத்தரவு தான் காரணம்னா. இங்கே இருந்து பாதுகா தேவி என்ன பண்ணாளா, இவள் மீது அபிஷேக ஜலம் விழுந்தது. பாதுகை இங்கேருந்து சங்கல்பம் பண்ணாலாம், என் மீது அபிஷேக ஜலம் இப்படி கொட்டுவது போல அங்கே ராவணனுடைய மனைவியர் கண்கள்ல இருந்து கண்ணீர் கொட்ட வேண்டும்னு சங்கல்பம் பண்ணா, அதன் விளைவுதான் ராமபிரான் வானரசேனையோடு போனான், ராவணனை முடித்தான். அங்கே அரக்கிகள்லாம் கண்ணீர் விட்டார்கள், அழுதார்கள், அந்த மொத்த அரக்கர் சேனையும் வீழ்த்தப்பட்டதுன்னா அதெல்லாம் பாதுகா தேவியினுடைய அனுகிரகம் என்று தேசிகன் ரசிக்கிறார். அதற்கு மேல 17வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, இதுவரை பல படிகள்ல சொன்னார் இன்னின்ன காரணங்களால் இந்த அரக்கர் வதம் என்பதே பாதுகையாலதான் நடந்ததுன்னு 17வது ஸ்லோகத்துல மொத்தமாக ஒரே வார்த்தையில சொல்லிட்டார். இவ்வளவெல்லாம் ஏன் சுத்திண்டு, ராவணனை ராமன் மாய்த்தான், ராவணனை அழித்தான்னா அதுவே பாதுகையின் சங்கல்பத்தாலதான். அதனால ராமனை ஒரு கருவியாக்கி பாதுகா தேவியே ராவணனை வதம் செய்து விட்டாள் என்று கூட நாம ரசிக்கலாம்னு சாதிச்சுட்டார். இப்போ இந்த 16, 17 இதற்கு முந்தைய ஸ்லோகங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், இல்லையே நிர்யாத்தனா பத்ததினா இதுல பாதுகை எப்படி ரிட்டர்ன் ஜேர்னி, ராமன் திருவடியில மீண்டும் எப்படி சேர்ந்தாங்கிறத தானே சொல்லணும். இப்ப இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னா அப்பதான் கம்ப்ளீட் ஆகும். ஏன்னா பாதுகா தேவி ஆட்சி பண்றா, ராமன் வனம் சென்றான்னு சொல்லியாச்சு, வனம் சென்ற ராமன் எந்த நிலையில் திரும்பி வந்தான், அங்க என்னென்ன ஆச்சுங்கிறத சொல்லணும். அதையும் இந்த காவியத்தின் தலைவியாக இருக்கக்கூடிய காவிய தலைவி பாதுகா தேவியோட தொடர்பு படுத்தணும். அதை எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா தேசிகன் பண்ணிட்டாருன்னா, அங்கே ராமன் போனான், அரக்கர்களை வீழ்த்தினான், வெற்றி பெற்றான்ங்கிறதையும் சொல்லணும். அதே சமயம் காவிய தலைவியான பாதுகேட்டேந்து டிவியேட்டும் ஆகக்கூடாது. அதனாலதான் என்ன பண்ணிட்டார், பாதுகையின் சங்கல்பத்தாலதான் அது நடந்தது, அப்படி ரசிப்பதுல ஒண்ணு தோஷம் இல்லையே. அதனால பெருமாள் எப்போதுமே தனக்கு கீழே இருக்கிற அடியார்களை கொண்டாடினாதான் அவர் சந்தோஷப்படுவார், அதுக்காக ராமனுக்கு பராக்கிரமம் இல்லைன்னு நாம சொல்றோம்னு அர்த்தம் பண்ணிடக்கூடாது. பாதுகையின் பிரபாவத்தை உயர்த்தியாக சொல்கிறோம்னு தான் பொருள். ஆகையினால 16, 17 ரெண்டு ஸ்லோகங்களாலே அங்க நடந்த அரக்கர் வதம் ராவண வதம் எல்லாத்துக்குமே பாதுகை தான் காரணம்னு 2 ஸ்லோகங்களாலே காட்டினார். அடுத்து 18வது ஸ்லோகத்துல இது ப்ராப்பர் நிர்யாத்தனா. இப்ப பரதன் என்ன பண்றான், பட்டத்து யானை சத்ருஞ்சயன் என்னும் யானை தான் அயோத்திக்கு பட்டத்து யானை, அந்த யானையின் தலைமையிலே பாதுகையை எழுந்துருள பண்ணி ராமனை நோக்கி எழுந்துருள பண்ணிட்டு வரான். அப்போ பரதன் சத்ருஞ்சயன் யானை, யானை தலையில பாதுகை, ராமனை நோக்கி வருகிறார்கள். பாதுகையை ராமன்ட சமர்ப்பிக்கிறான் பரதன். இப்படி அந்த யானையின் தலையில் பாதுகையை சுமந்து வரும்போது அந்த சத்ருஞ்சயன் என்னும் யானை பாதுகையை ஸ்தோத்திரம் பண்ணியதான். அது ஸ்தோத்திரம் பண்ணதாக கவிநயத்தோடு தேசிகன் ரசிக்கிறார். அது எப்படிங்கிறது விளக்கத்துல பார்த்துப்போம். அப்ப அந்த பட்டத்து யானை பாதுகையை துதித்தது, அதான் 18வது ஸ்லோகம். அடுத்து 19வது ஸ்லோகத்துல சீதா தேவியே என்ன பண்ணாலாம், அந்த பாதுகையை கௌரவித்து வணங்கினாலாம். ஏன்னா சீதையும் பெருமாளுக்கு ஒரு தேவி பிராட்டி, பாதுகையை கூட பெருமாளுக்கு தேவி பிராட்டி என்றே சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. இருந்தாலும் சீதை என்ன பண்ணாலாம், நாம பட்டாபிஷேகத்துல ராமனோட உட்காரல, பாதுகா தேவி தான் பட்டாபிஷேகம் பண்ணிட்டு இருக்கா, அப்ப அதற்கு ஒரு கௌரவம் தர வேண்டும் என்று சீதை தானும் பாதுகையை வணங்கினாள் என்பது 19வது ஸ்லோகம். அதன் பின் 20வது ஸ்லோகம், அது என்னன்னா சீதை தான் வணங்கியதோடு இல்லாமல்
தன்னுடைய தோழிகளான தாரை உள்ளிட்டோர், ஏன்னா அந்த கிஷ்கிந்தையில் இருந்து வானராளுடைய மனைவிகள்லாம் வந்திருக்கா, தாரை ருமாய் வாழலாம், அவர்களையும் விட்டு பாதுகையை வணங்க சொன்னானோ. அப்போ இந்த 5 ஸ்லோகங்கள்ல 16-17 ராவண வதத்துக்கே பாதுகை தான் காரணம், 18 பட்டத்து யானையே பாதுகையை துதி செய்தது, 19-20 பிராட்டியும் அவளது தோழிகளும் பாதுகையை வணங்கினார்கள். இப்படி 5 ஸ்லோகங்கள்ல பாதுகையின் பெருமைகளை சொல்லி இருக்கிறார் தேசிகன். இனி 16-20 ஒன்னொன்னா பாத்துருவோம். 16வது ஸ்லோகம், இந்த ஸ்லோகம் மாலினி என்ற மீட்டரிலே அமைந்துள்ளது. ஸ்லோகத்தை முதல்ல சேவிச்சுப்போம். ரகுபதி பதரக்ஷே ரத்ன பீட்டே யதா துவாம் அகில புவன மான்யாம் அப்யசிச்சத் வசிஷ்டஹ தசமுக மகிஷீபிஹி தேவி பாஷ்பாயிதாபிஹி ஸ்தனயுகம் அபிஷேக்தும் தக்ஷணாத் அன்வமங்ஸ்தாஹ ரகுபதி பதரக்ஷே ரத்ன பீட்டே யதா துவாம் அகில புவன மான்யாம் அப்யசிச்சத் வசிஷ்டஹ தசமுக மகிஷீபிஹி தேவி பாஷ்பாயிதாபிஹி ஸ்தனயுகம் அபிஷேக்தும் தத்க்ஷணாத் அன்வமங்ஸ்தாஹ. இதன் கருத்து என்னன்னா, ராவணன் மாண்டு போனான். ராவணன் போனதுனால ராவணனுடைய மனைவியர் எல்லாம் கண்கள்லேருந்து கண்ணீர் விடுகிறார்கள். பொதுவா இதை நாம இலக்கியங்கள்ல பார்க்கலாம், ஆழ்வார் பாசுரத்திலேயே பார்க்கிறோம், துணை முலை மேல் துளிசோர சோர்கின்றாளே, பெண்கள் கண்ணீர் விட்டா அவர் மார்பகத்தில் வந்து அது விழுங்கிறது ஒரு கவிநயத்துக்காக சொல்வது, வேறு கோணத்துல பார்த்துட வேண்டாம். அதனால பெண்கள் கண்ணீர் விட்டால் துணை மொழி மேல் துளிசோர சொல்கின்றாளே என்று திருநெடுந்தாண்டகத்தில் திருமங்கை ஆழ்வார் பாசுரம் பார்க்கிறோம். அப்படி மார்பகத்துல வந்து விழுமா. இப்ப பாதுகை என்ன பண்ணாலாம், ஒரு சங்கல்பம், எனக்கு வசிஷ்டர் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சுட்டார், இதே மாதிரி பட்டாபிஷேகம் யாருக்காவது நடக்கணும்னு நினைச்சாலும், யாருக்கு நடக்கணும்னா ராவணனுடைய மனைவியருடைய மார்பகங்களுக்கு நடக்கணும்னாலும், எதனால நடக்கணும்னா கண்ணீரால நடக்கணும்ட்டாலும், அந்த சங்கல்பத்தின் விளைவுதான் தண்ணீரால் பாதுகைக்கு பட்டாபிஷேகம் நடந்தது போல 14 வருஷம் கழிச்சு கண்ணீராலே ராவணன் மனைவியரின் மார்புக்கெல்லாம் பட்டாபிஷேகம் நடந்தது. அப்படின்னா என்ன அர்த்தம், ராவணன் போய் அந்த வருத்தத்தில் அவர்கள் எல்லாம் அழுதார்கள், அதற்கு பாதுகை தான் காரணமாக இருந்திருக்கிறாள்னு தேசிகன் ரசிக்கிறான். அதுதான் இந்த ஸ்லோகத்தின் கருத்து. ஒவ்வொரு பதமாக பார்ப்போமே. ரகுபதி பதரக்ஷே, ரகுபதியான ராமபிரானுடைய பாதுகையே, யதா வசிஷ்டஹா, யதானா எந்த சமயத்தில், வசிஷ்டஹா ஆச்சாரியன் புரோஹிதரான வசிஷ்டர், அகில புவன மான்யாம் துவாம், அகில புவன அனைத்து உலகத்தாலும், மான்யாம் போற்றப்படும், துவாம் உன்னை, ரத்ன பீட்டே அந்த ரத்னங்கள் இழைத்த சிம்மாசனத்திலே அமர்த்தி, அபியஷிச்சத் உனக்கு பட்டாபிஷேகமும் பண்ணி வைத்தாரோ. அப்போ எந்த நேரத்தில் வசிஷ்டர் உலகமே போற்றக்கூடிய உன்னை அந்த அயோத்திக்குரிய ரத்ன சிம்மாசனத்தில், நந்தி கிராமம்ங்கிற இடத்துல வச்சு அயோத்திக்குரிய ரத்ன சிம்மாசனத்திலே எழுந்துருட பண்ணி உனக்கு எப்ப பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாரோ அப்போதே என்னாச்சு தெரியுமா, தத்க்ஷணாத்னா அந்த நேரத்திலேயே தேவி பாதுகா தேவியே என்ன தெரியுமாச்சு, பாஷ்பாயிதாபிஹி, பாஷ்பம்னா கண்ணீர்னு அர்த்தம், பாஷ்பாயிதாபிஹி கண்ணீர் சிந்தி அழக்கூடிய தசமுக மகிஷி பிகி, தசமுகன் 10 தலை கொண்ட ராவணனுடைய மகிஷினா மனைவி, அந்த மனைவியருடைய ஸ்தனயுகம் 2 மார்பகங்களும் அபிஷேக்தும் கண்ணீராலே அபிஷேகம் நடக்கணும்னு சொல்லி, அன்வமங்ஸ்தாக நீ உட்கார்ந்ததுமே ஆணையிட்டுட்ட, இதுதான் அரச கட்டளை, பாதுகா தேவி வந்து பட்டாபிஷேகம் பண்ணிட்டு ராஜ்யத்துல உட்காந்துட்டேன். முதல் கட்டளை என்னன்னா, அந்த இலங்கையில ராவணன் ஒருத்தன் இருந்துட்டு நல்லோர்கள் ரிஷிகள் தேவர்கள் எல்லாரையும் படுத்திட்டு இருக்கான், அதனால இப்போது என்ன நடைபெற வேண்டும்னா, அந்த ராவணனுடைய மனைவியர் அத்தனை பேருக்கும் கண்ணீராலே அவ மார்பகங்களுக்கு அபிஷேகம் நடக்கணும்னு நீ ஒரு சங்கல்பம் பண்ண, உனக்கு சிம்மாசனத்திலே வைத்து வசிட்ட நல்ல தீர்த்தத்தால பட்டாபிஷேகம் பண்ணார். அப்ப நீ பண்ண சங்கல்பம் 14 வருஷம் கழிச்சு ராமபிரான் ராவணனை அழித்து ராவணனுடைய மனைவியரின் மார்பகங்களுக்கு அவ கண்ணீராலேயே பட்டாபிஷேகம் நடக்கும்படி பண்ணிட்டான் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து. அகர் ரகுபதி பதரக்ஷே ரத்னபீட்டே யதா துவாம் அகில புவனமான்யாம் அப்யசிச்சத் வசிஷ்டஹ தசமுக மகிஷீபிஹி தேவி பாஷ்பாயிதாபிஹி ஸ்தனயுகம் அபிஷேக்தும் தத்க்ஷணாத் அன்வமங்ஸ்தாஹ. இது அப்படியே நம்மாழ்வார் வைபவத்தை சொல்றதாகவும் ரசிக்கலாம். எப்படின்னு இப்போ ஒவ்வொரு பதமாக பாருங்கள். ரகுபதி பதரக்ஷே, ரகுபதியான பெருமாளுக்கு பாதுகையாக இருக்கும் ஆழ்வீர் நம்மாழ்வாரே,
யதா வசிஷ்டஹா, இங்கே வசிஷ்டர் என்பது சுவாமி ஆழவந்தாரை குறிக்கிறது. ஏன்னா வசிஷ்டர் என்பவர் பெரிய ஆச்சாரியர், அது போல சுவாமி ஆழவந்தாரும் ராமானுஜருக்கே பரமாச்சாரியராக விளங்கியவர். அதனால இந்த கான்டெக்ஸ்டுக்கு அவரை அந்த ஆச்சாரிய ஸ்தானத்தில் கொள்வது பொருத்தமா இருக்கும். அதனால யதா வசிஷ்டஹா, எப்போ ஆழவந்தார், அகில புவன மான்யாம் துவாம், உலகமே போற்றும் நம்மாழ்வாராகிய உங்களை. ஏன்னா ஆழ்வாரை போற்றாதவா கிடையாது. அவருடைய சிஷ்யர் மதுரகவிகள் கொண்டாடினார், சங்க புலவர்கள் கொண்டாடினார்கள். ஏன், திருவள்ளுவர் கூட நம்மாழ்வாரை பாராட்டி ஒரு பாடல் பாடினார்னு சொல்லுவார். அது திருக்குறள்ல இல்ல, ஆனா குரல் வடிவத்தில் திருவள்ளுவர் சொன்னாராம், குறுமுனிவன் நற்றமிழும் என் குரலும் நங்கை சிறுமுனிவன் வாய்மொழியின் சேய் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னாராம். குறுமுனிவன் நற்றமிழும், அகஸ்தியர் வழங்கிய அகத்தியம்ங்கிற நூலும் என் குரலும், நான் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளும், இதெல்லாம் என்ன தெரியுமா, நங்கை சிறுமுனிவன் வாய்மொழியின் சேய், உடைய நங்கையின் மகனாகிய நம்மாழ்வார் அவதரித்தாரே அந்த முனி சிறு முனி, அவருடைய திருவாய்மொழியின் குழந்தைகள் தான் அகத்தியமும் திருக்குறளும் தான். அந்த மாதிரி நம்மாழ்வாரை போற்றாதவா கிடையாது. மதுரகவிகள் கொண்டாடினார், சங்கப்புலவர்கள் கொண்டாடினார்கள், கம்பநாட்டாழ்வார் கொண்டாடினார், நம் பூர்வாச்சாரியர்கள் கொண்டாடினார்கள். இப்படி உலகமே போற்றும் உங்களை ரத்ன பீட்டே ஆளவந்தார் தான் என்ன பண்ணார், ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார வச்சார். என்ன, நக்குலபதி. நம்ம சரணாகதர்கள்லாம் இருக்கோமே, பகவானுடைய அடியார்கள், நம்ம குலத்துக்கே நம்மாழ்வார் தான் தலைவர்னு ஆளவந்தார் சாதிச்சுட்டார் முதல்ல. எங்கன்னா ஆத்யசியன குலபதேகே வகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரியுகுளம் பிரணமாமி மூர்த்தனா. சுவாமி ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திர ரத்னம் என்ற அந்த ஸ்துதியில அற்புதமாக, மாதா பிதா யுவதய ஸ்தனையாக விபூதிஹி சர்வம் எதேவ நியமேனமது அன்பையானாம் ஆத்யசியன குலபதேகே, எங்களுக்கு குலபதினா அது நம்மாழ்வார் தான் என்று ஆளவந்தார் அன்று சிம்மாசனத்தின் மீது நம்மாழ்வாரை ஏற்றி அமர்த்தினார். ஏற்றி அபியஷிஞ்சர், பட்டாபிஷேகம் செய்வது போல ஆளவந்தார் துதி பண்ணிட்டார். அன்னைக்கு எப்படி நம்மாழ்வாரை தூக்கி இவர் தான் எங்க குலபதினு அவர் நிறுத்திட்டாரோ, அவர் காட்டிய வழியில் நாதமுனிகளும் ஆளவந்தாரும் காட்டிய வழியில் மேற்கொண்டு எம்பெருமானார் உள்ளிட்ட ஆச்சாரியர்களும் வந்து நம்மாழ்வார் தான் நமக்கு எல்லாம்னு நம் வரை காட்டி கொடுத்துட்டார். இதன் விளைவு என்னாச்சுன்னா, தக்ஷணாத் தேவி, அந்த நேரத்தில் அங்கு அப்பொழுதே என்னும்படி அப்போதே என்ன எடுத்தனார், பாஷ்பாயி தாபிகி தசமுக மகிஷி பிகி. இந்த தசமுக்கன் இருக்கானே, தசமுக்கனுடைய மனைவியரெல்லாம் அப்பவே அழ ஆரம்பிச்சுட்டோம். தசமுக்கன் மனைவி யாருன்னா, உலகியல் விஷயங்களுக்கு தான் தசமுக்கன் மனைவின்னு பேரு. ஏன்னா பத்து தலை ராவணன்ங்கிறோமே, இந்த பத்து தலை எதுனா நம்முடைய பத்து புலன்கள். அதனால ஆழ்வார் பரமான அர்த்தத்துல தசமுக்கன்னா நம்முடைய பத்து புலன்கள். பதினோராவதா மனசுன்னு ஒரு இந்திரியம் இருக்கு, அது ஒரு புறம் இருக்கட்டும். இங்க பத்து இந்திரியங்கள், அஞ்சு ஞானேந்திரியம், மெய் வாய் கண் மூக்கு செவி, அப்புறம் அஞ்சு கர்மேந்திரியம், நாக்கு கை கால் பலத்வாரம் ஜலத்வாரம். அப்போ ஒரு பக்கம் அஞ்சு ஞானேந்திரியம், இன்னொரு பக்கம் அஞ்சு கர்மேந்திரியம், இந்த பத்தும் தச இந்திரியம் சேர்ந்ததுன்னா அதுக்கு தான் தசமுகன், பத்து முகன்னு பேரு. இதோடு கூடியது பதினோராவது இந்திரியம் மனசு. அப்போ மனசுதான் ராவணன், அந்த மனசுங்கிற ராவணனுடைய பத்து தலை மற்ற பத்து இந்திரியங்கள், இப்படி பதினோரு இந்திரியங்களின் கூட்டா இருக்கு. இதுக்கெல்லாம் தசமுக மகிஷி பிகி, இந்த புலன்களுக்கெல்லாம் ஒய்ஃப் மனைவி யாருன்னா, உலகியல் விஷயம்தான், கணவன் மனைவியை தேடி செல்வான், புலன்களாகிய கணவன்கள் உலகியல் விஷயங்கள்ங்கிற மனைவிகளை நாடி செல்வார்கள். அதனால புலன்களுக்கு மனைவினா உலகியல் விஷயம். வாஷ்பாயிதாபிகி தசமுக மகிஷி பிகி, இந்த பத்து பதினோரு புலன்களுக்கும் மனைவியாக இருக்கக்கூடிய உலகியல் விஷயங்கள்னா ஸ்தனயுகம் அபிஷேக்தும், வாஷ்பாயிதாபிகி ஸ்தனயுகம் அபிஷேக்தும், கண்ணீர் விட்டு மார்பகம் நனையும்படியாக உலகியல் விஷயங்கள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கும்படியாக. அதெல்லாம் அழறதுன்னா என்ன அர்த்தம், அதெல்லாம் இருந்த இடம் தெரியாம போச்சுங்கிறது தாத்பரியம். இப்படி அன்வமங்ஸ்தாக ஆழ்வீர் அன்று நீங்கள் ஆணையிட்டீர்கள். ஆழ்வார் அன்னைக்கு அன்னைக்கு ஆழ்வார் ஆணையிட்டதுதான், அன்று அவர் இட்ட ஆணை. இன்று வரை ஆழ்வாருக்கு நாம் அடியார்னு சொல்லி கொண்டிருந்தால் இந்த உலகியல் விஷயங்கள்லாம் நம்மை அண்டாது, பாதிக்காது, பாப்பங்கள் நம்மை நெருங்காது. அப்ப ஆழ்வாருக்கு அடியார் என்று நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பாபமும் நெருங்குவதில்லை, உலகியல் விஷயங்கள் நெருங்குவதில்லை. இதை சடகோபர் அந்தாதியிலும் கம்பர் ரொம்ப அழகா ஐந்தாவது பாடலிலே பாடுகிறார். நம்மாழ்வார் அவதாரம் செய்ததால் மூன்று மாற்றங்கள் நிகழ்ந்தனர். மொழிபல ஆயின செப்பம் பிறந்தது, முத்தி எய்தும் வழிபல ஆய விட்டு ஒன்றா, அது வழுவா நரக குழிபல ஆயின பாழ்பட்டது,
குளிர்நீர் பூரணை சுழிபலவாய் ஒழுங்குருகூர் எந்தை தோன்றலினே. நம்மாழ்வார் அவதரித்து என்னென்ன மூணு விஷயம் நடந்ததுன்னா, நம்பர் ஒன், உலகத்துல பல மொழிகள் இருந்தன. பல மொழிகள் இருந்தாலும் ஆழ்வார் அவதரித்து திருவாய் மொழி பாடினதும் தமிழ் மொழி தனிச்சிறப்பு பெற்றது. நம் தாய்மொழி தமிழ் இன்றளவு சிறந்து விளங்குறதுன்னா நம்மாழ்வாருடைய திருவாய் மொழி அது தமிழுக்கு ஏற்றம் தந்தது. ரெண்டு, பகவானை அடைவதற்கு ஏதேதோ வழி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தா, மோட்சம்னா அதுக்கு என்ன வழினா ஏதேதோ சொல்லிட்டு இருந்தா, நம்மாழ்வார் தான் வந்து காட்டினார். ஆர் எனக்கு நின் பாதமே சரணாக தந்தொழிந்தாய். பெருமாளை அடையறதுக்கு பெருமாள் தான் வழி, இன்னொன்ன வழின்னு நினைக்கலாமா? சரணாகதிங்கிறது என்ன? அவனே வழின்னு அவன் திருவடிகளை பற்றுவதுதான். அப்போ அதுதான் சித்தோபாயம். பகவானை அடைய பகவானே வழி. இந்த விஷயத்தையும் நம்மாழ்வார் தான் உலகத்துக்கு காட்டி கொடுத்தார். மூன்றாவதா என்ன பண்றார்னா, நரக குழிபல ஆயின பாழ்பட்டது. உலகியல் விஷயங்கள்ல நாம ஈடுபடாதபடி நம்மளை காப்பாத்தி பெருமாள்கிட்ட கொண்டு போயிட்டார். அதனால என்னாச்சான், நரகத்துக்கு போறதுக்கு ஆள் இல்லாம போயிட்டாலும், நலியும் நரகமும் நைந்த என்னும்படி நரகத்துக்கு நோ டேக்கர்ஸ். ஏன்னா யாராவது இப்படி உலகியல் விஷயங்கள்ல ஈடுபட்டு அப்படி இப்படி தப்பு பண்ணாதானே எமன் நரகத்துக்கு கூட்டிட்டு போவான். யாரும் நரகத்துக்கே போகாதபடி பண்ணிட்டார் நம்மாழ்வார்னு மூன்று மாற்றங்கள்ங்கிறார் கம்பர். அந்த வகையில் ஆழ்வாரை எப்போது ஆள வந்தாரோ, மற்ற பூர்வாச்சாரியர்களும் எங்களுக்கு குலப்பத்தின்னு சிம்மாசனத்துல ஏத்தி வச்சாலோ, அவருடைய அடியார்களான நமக்கு தசமுகனாகிய அந்த பத்து புலன்கள் கூட இந்த மனசு இதெல்லாம் தங்கள் மனைவிகளாகிய உலகியல் விஷயங்களை நாடாம இருந்திருத்து, மேலும் அந்த உலகியல் விஷயங்கள்லாம் கண்ணீர் விட்டு அழுது நம்மை விட்டு விலகி போகும்படியாகவும் நம்மாழ்வார் பண்ணிட்டார். அப்ப ஒப்பீடு பாருங்கள், பாதுகை விஷயத்துல வசிட்டர் பட்டாபிஷேகம் பண்ணார், அவர் அப்பாதுகை தான் இந்த அரசு பட்டத்திலே இருப்பாள்ட்டார். இங்கே ஆழ வந்தார் ஆழ்வாருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி குலப்பத்தின்னுட்டார். பாதுகைக்கு அரசு பட்டம், நம்மாழ்வாருக்கு குலப்பதி என்ற பட்டம். பாதுகைக்கு வசிட்டர் அபிஷேகம் செய்தார் தீர்த்தத்தாலே. ஆழ்வாரை பொறுத்தவரை ஆழ வந்தார் துதி செஞ்சுட்டார். ஸ்தோத்திர ரத்னத்துல மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூதிகி சர்வம்னு இவர் துதி வடிவிலே அபிஷேகத்தை செய்தார். இதன் விளைவு என்னன்னா, பாதுகைக்கு அபிஷேகம் பண்ணா ராவணனுடைய மனைவியரின் மார்பகத்துக்கெல்லாம் கண்ணீர் அபிஷேகம் நடந்தது. ஆழ்வாருக்கு இப்படி தலைவர்னு சொல்லி அவரை துதி செய்தால் நம் புலன்களின் மனைவியரான உலகியல் விஷயங்கள்லாம் தானா விட்டு விலகின்றது என்று ஆழ்வாருடைய வைபவத்தை சொல்வதாகவும் இதே ஸ்லோகத்தை ரசிக்கலாம். இனி அடுத்து இதே நிர்யாத்தனா பத்ததியின் பதினேழாவது ஸ்லோகம். இந்த பதினேழாவது ஸ்லோகத்தை ஷார்தூல விக்ரீடிதம் என்ற மீட்டர்ல அமைத்திருக்கிறார் சுவாமி தேசிகர். இப்ப இந்த ஸ்லோகத்தை காண்போம். ராமாஸ்திராணி நிமித்த மாத்திரமிகதே லப்தாபிஷேகஸ்வயம் ரக்ஷஸ்தத் க்ஷபயாஞ்சகார பவதி பத்ராசனஸ்தாயினி யத்தோஷ்ணாம் அதிவேல தர்ப தவது ஜ்வாலோஷ்மலானாம் ததா நிஷ்பிஷ்டை கலதௌத சைல சிகரைஹி கற்பூர சூர்ணாயிதம் ராமாஸ்திராணி நிமித்த மாத்திரம் இகதே லப்தாபிஷேகஸ்வயம் ரக்ஷஸ்தத் க்ஷபயாஞ்சகார பவதி பத்ராசனஸ்தாயினி யத்தோஷ்ணாம் அதிவேல தர்ப தவது ஜ்வாலோஷ்மலானாம் ததா நிஷ்பிஷ்டை கலதௌத சைல சிகரைஹி கற்பூர சூர்ணாயிதம் என்பது ஸ்லோகம். இதன் பொருள் என்னன்னா, நாம எல்லாரும் பொதுவா சொல்லிட்டு இருக்கோம், ராவணனை ராமபாணம் அழித்தது ராமபாணம் அழித்ததுங்கிறோம். அந்த ராமபாணம்ங்கிறது ஒரு நிமித்தம், ஜஸ்ட் ஒரு சாக்கு. அந்த ராமபாணத்தை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு பாதுகையின் மகிமைதான் ராவணனை அழித்ததுன்னு இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் ரசிக்கிறார். எப்படி கண்ணபிரான் கீதையில அர்ஜுனன்ட்ட சொல்றான், நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின். அர்ஜுனா, நீ வெறும் நிமித்த மாத்திரம், நீ வெறும் கருவிடா, உன்னை பயன்படுத்தி இவ அத்தனை பேரையும் அழிக்க போறது நான் தான். அதை புரிஞ்சுக்காம நீ செய்யறதா நினைக்கிறியா? நீ வெறும் கருவி, உன்னை கொண்டு நான் தான் அத்தனையும் செய்ய போறேன்னு கண்ணபிரான் சொல்வதை நாம் கீதையிலே பார்க்கிறோம். அது போலத்தான் இங்கேயும் தேசிகன் எப்படி ரசிக்கிறார்னா, பாதுகா தேவி அங்கே கண்ணன் அர்ஜுனனை நிமித்தமா வச்சு கண்ணன் செயல்பட்டான், இங்க ராமபாணத்தையே ஒரு நிமித்தம் ஒரு சாக்கா வச்சு பாதுகை தான் செயல்பட்டு ராவணனை அழித்தாள் என்று ரசிக்கிறார். ஏன்னா ராவணன் பெரிய பலசாலி, கைலாச சிகரத்தையே அப்படி ஆட்டி அதையெல்லாம் பொடி பொடி ஆக்கினவன் எல்லாம் நிறைய சொல்றோம். ஆனா அந்த ராவணனை கூட அனாயாசமா தன் சங்கல்பத்தால் அழிக்க வல்லவள் பாதுகா தேவி என்பதை காட்டுகிறார். ஒவ்வொரு பதமாக பார்ப்போம். ராமாஸ்திராணி நிமித்த மாத்திரம் இகதே லப்தாபிஷேகாஸ்வயம்.
இப்ப பாதுகை அட்ரஸ் பண்ணி தேசிகர் சாதிக்கிறார், இக அதாவது இந்த அரக்கர்களை அழிப்பதில், இகன்னு ஆரம்பிச்சிருக்காரு. பொதுவா இகன்னா இங்கேன்னு அர்த்தம், இங்கேனா எங்கேன்னு புரிஞ்சுக்கிறதுனா முன் ஸ்லோகத்தோட பொருத்தி பார்த்துக்கோங்க. அந்த அரக்கரின் மனைவியர்கள் எல்லாம் அழுதார்கள்னாலே அரக்கர்கள்லாம் அழிஞ்சு போறான்னு அர்த்தம். அப்ப அதோட சேர்த்து புரிஞ்சுப்போம், இக அரக்கர்களை அழிப்பதில், குறிப்பாக அரக்கர் தலைவனான ராவணனை அழிப்பதில், ராம அஸ்திராணி, ராமனுடைய அஸ்திரங்கள், பாணங்கள், அம்புகள் இவையெல்லாம் தே நிமித்த மாத்திரம், பாதுகையே உனக்கு ஒரு நிமித்தம், ஒரு கருவியாக பயன்பட்டனவே ஒழிய அதுவா செஞ்சதுன்னு சொல்லக்கூடாது. ஏன் ராமனுடைய சங்கல்பம்னு கூட சொல்லக்கூடாது. ஸ்வயம் நீயேதான் லப்தாபிஷேகா, பட்டாபிஷேகம் செய்து கொண்டு நீ தான் சங்கல்பம் பண்ணியிருக்க. எப்படி தத் ரக்ஷஹா, ரக்ஷஸ் தத்துன்னு இருக்க வருவோம், தத் ரக்ஷஹான்னு புரிஞ்சுக்கணும். தத் ரக்ஷஹா, அந்த அரக்கனை ராவணனை பவதி நீதான் பத்ராசனஸ்தாயினி, பத்ராசனம் மங்களகரமான அந்த சிம்மாசனத்திலே அமர்ந்தபடி க்ஷபயாஞ்சகார, இங்க இருந்தபடி அங்கிருக்கும் ராவணனை நீயே அழித்து விட்டாய். பாதுகா தேவியே, உனக்கு அந்த பிரபாவம் உண்டு, மகிமை உண்டு, நீ பட்டாபிஷேகம் பண்ணிட்டு அந்த ராவணனையே அழிச்சுட்ட. அதுக்கு சும்மா சரி அழிப்பான் என்று நீ சங்கல்பம் பண்ணிட்ட, அப்பவே கிட்டத்தட்ட அழிஞ்ச மாதிரி தான். இருந்தாலும் ஏதோ ஒரு சாக்க வச்சு உன்னுடைய வாக்க மெய்ப்பிக்கணும் இல்லையா, அதுக்குத்தான் ராமன் அங்க வரைக்கும் போய் பாணத்தை போட்டு அழிச்சது எல்லாம் உன்னுடைய அந்த சங்கல்பத்தின் அடியாக நடந்ததே ஒழிய ராமன் செஞ்சானோ ராம பாணம் செஞ்சதுன்னோ சொல்லப்படாது. அதுவும் உன் வலிமை எப்படிப்பட்டதுன்னா அவ்வளவு வலிமையான ராவணனையே அழித்து விட்டாயே, உன் வலிமையை எப்படி சொல்றதுங்கிறார். ஏன்னா ராவணன் எவ்வளவு பலசாலினா, யத் தோஷ்ணாம் அதிவேல தர்ப தவது ஜுவால உஷ்மலானாம் ததா ததா, அப்போது அந்த ராவணன் எப்படிப்பட்டவன்னா அதிவேல ரொம்ப அதிகமான, தர்ப கர்வம் பெற்றவனாக, தவது அந்த கர்வத்தின் வெப்பத்தாலே ஜுவால அது அப்படியே ஜுவாலையாக ஒளி வீச, ஊஷ்மலானாம் அந்த ஜுவாலையின் ஒளி அவனுடைய கர்வம் இருக்கு, கர்வமே ஒரு வெப்பமாகி ஜுவாலையாகி அது மற்றவர்களை சுட்டெரிக்குமா, அப்படிப்பட்ட சூடு நிறைந்த யத்தோஷ்ணாம் ராவணனுடைய தோள்கள் கைகளுக்கு. அப்ப இவ்வளவு நேரம் வர்ணித்ததுன்னா ராவணனுடைய கைகளை, இந்த இடத்துல தோஷ்ணாம்னா கைகளுக்குன்னு அர்த்தம். அப்போ ராவணனுடைய கைகள் எப்படிப்பட்டதுன்னா சூடாவே இருக்குமா, ஏன் கை சூடா இருக்கு, அவனுக்கு ஏதாவது காய்ச்சலா ஜுரமானா அதெல்லாம் இல்ல, கர்வம் ஜாஸ்தியாயி ஜாஸ்தியாயி அந்த கர்வம் வெப்பமாக வெளிப்பட்டு அந்த வெப்பம் ஜுவாலையாகி நெருப்பாகி அந்த நெருப்பு ராவணனுடைய கையில எப்போதும் கொதிச்சுட்டே இருக்குமா. அதனால இப்படி கோபத்தாலும் கர்வத்தாலும் எப்போதும் வெப்பமாக இருக்கக்கூடிய ராவணனுடைய கைகளுக்கு நிஷ்பிட்டைகி கல தௌத சைல சிகரைகி, அவனுக்கு என்னாச்சா, அந்த கையில கற்பூர பொடி பூசிக்கணும்னு ராவணன் ஆசைப்பட்டானான். அந்த கையில கொஞ்சம் கற்பூர பொடி அதை பூசிக்கணும் அணிஞ்சுக்கணும்னு நினைச்சான். கற்பூர பொடிக்கு எங்க போறதுன்னா அவன் எங்கேயும் போல, கல தௌத, கல தௌத்தனா வெள்ளி போல் வெளுத்து இருக்கக்கூடிய, சைல மலை வெள்ளி போல் வெளுத்த மலைனா வெள்ளி மலையாகிய கைலாச மலை, சிகரைகி அந்த மலை சிகரங்கள், கைலாசத்தில் பல சிகரங்கள் உண்டு. இவன் என்ன பண்ணிட்டான், நிஷ்பிஷ்டைகி தன்னுடைய கையால கைலாச மலை ஆட்டினான் இல்லையா, அப்ப அதில் உள்ள சிகரங்கள் எல்லாம் பொடி பொடியாச்சான். அந்த பொடியான சிகரங்களையே கற்பூர சூர்ணாயுதம், கற்பூர சூர்ணம், கற்பூர பொடியாக்கி கையிலே அணிந்து கொண்டான். கற்பூர பொடினா என்ன கலர்ல இருக்கணும், வெளிச்சுன்னு வெளுப்பா இருக்கணும், கைலாச மலை வெள்ளி போல் வெளுப்பா இருக்கு. அப்ப வெள்ளி போல் வெளுத்த அந்த மலை சிகரங்கள் இப்படியே சுக்குநூறா பொடி பண்ணப்பட்டால் கற்பூர பொடி போல் தானே இருக்கும். அந்த கற்பூர பொடிய கையில பூசினானோ ராவணன். அப்போ கைக்கு கற்பூர பொடி வேணும்னா சூடுமிக்க கையால கைலாசத்தை ஆட்டி மலை சிகரத்தை நொறுக்கி அதை கற்பூரமா கையில பூசிப்பான். அவ்வளவு வலிமை மிக்க ராவணனையே நீ இங்க அயோத்தியின் எல்லையான நந்தி கிராமத்துல இருந்துட்டு அந்த ராவணனை அழிச்சுட்டேன்னா பாதுகையே உன் பிரபாவம் எப்படிப்பட்டதுன்னு பாத்துக்கோ. அப்ப ராமனின் பாணங்கள் கூட வெறும் ஒரு சாக்கு, ஒரு காரணம், நிமித்தம் அவ்வளவுதானே ஒழிய நீயே அனைத்தையும் செய்து விட்டாய் என்பது ஸ்லோகத்தின் கருத்து. ராமாஸ்திராணி நிமித்த மாத்திரம் இகதே லப்தாபிஷேகஸ்வயம் ரக்ஷஸ்தத் க்ஷபயாஞ்சகார பவதி பத்ராசனஸ்தாயினி யத்தோஷ்ணாம் அதிவேல தர்ப தவது ஜ்வாலோஷ்மலானாம் ததா நிஷ்பிஷ்டை கல தௌத சைல சிகரை கற்பூர சூர்ணாயுதம். இப்ப அப்படியே நம்மாழ்வார் வைபவத்தை சொல்றதாகவும் இதே ஸ்லோகத்தை ரசிக்கலாம். எப்படின்னா ராமாஸ்திராணி நம்முடைய பாபங்களை அழிக்கும் விஷயத்தில், இக
நம் பாபங்களை அழிக்கணும்னா அதுல ராம அஸ்திராணி, அதாவது இங்க பெருமாளுடைய அனுகிரகம். ஏன்னா பெருமாள் அம்பு போடுறாருன்னா அது அரக்கர்கள் மீதுதான் அம்பு மழை, நம்ம மீது அருள் மழை, அன்பு மழை. அதனால நம் பாபங்களை அழிப்பதற்காக பெருமாள் நம்ம மீது அருள் மழையை பொழிகிறார் அப்படிங்கிறோம். ஆனா அதெல்லாம் கூட தே நிமித்த மாத்திரம், ஒரு பெயருக்குத்தான் பெருமாள் அனுகிரகம்னு சொல்றோமே ஒழிய உண்மையில நமக்கு அனுகிரகம் பண்றது யாருன்னா ஸ்வயம் லப்தாபிஷேகா, நமக்கு தலைவராக இருக்கக்கூடிய நம் ஆச்சாரியர்கள் தான் அனுகிரகம் பண்றார். அந்த ஆச்சாரியர்களுக்கும் சேர்த்து எல்லாருக்கும் தலைவராக நமக்கு குலப்பதியாக இருப்பவர் யாருன்னா நம்மாழ்வார். அப்போ நம்மாழ்வாருடைய அனுகிரகம் தான் ராமானுஜர் மூலமாக மற்ற ஆச்சாரியர்கள் மூலமாக வந்து நம்ம ஆச்சாரியனுக்கும் வந்து அது நமக்கும் வந்து சேர்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருவோம், நாம யாரும் பெருமாள் திருவடிகளை நேரா பற்றவில்லை, பெருமாள் யாருன்னே நமக்கு தெரியாது, நமக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்முடைய ஆச்சாரியன். அப்ப நாம நம்ம ஆச்சாரியன் திருவடிகளை புடிச்சுக்கிறோம், நம்ம ஆச்சாரியன் அவருடைய ஆச்சாரியன் திருவடியை புடிச்சுக்கிறார். அப்படியே ஒத்தொத்தரா புடிச்சுட்டு போனா எல்லாரும் எம்பெருமானார் திருவடிகளை பற்றுவார்கள். எம்பெருமானார் நம்மாழ்வார் திருவடிகளை பற்றுகிறார், நம்மாழ்வார் தான் பிராட்டியோடு கூடிய பெருமாள் திருவடிகளை பற்றுகிறார். அப்ப இது எவ்வளவு அழகான கிரமம் பாருங்க. புரியறதுக்காக ஒரு உதாரணம் சொல்றேன், அப்படியே லிட்ரலா எடுத்துட வேண்டாம். இந்த சுவிட்ச் போர்டு இருக்கு இல்லையா, அதுல பிளக் பாயிண்ட் இருக்கும், அந்த பிளக் பாயிண்ட்ல நாம கை வச்சா என்ன ஆகும்னா ஷாக்கு தான் அடிக்கும், அதனால நமக்கெல்லாம் அதுல கை வைக்கிறதுக்கு தகுதி கிடையாது. ஆனா இப்படி யோசிச்சு பாருங்கோ, ஒரு நல்ல ரொம்ப கெட்டிக்காரர் பிளக் பாயிண்ட்ல கை வச்சு நின்றுட்டு இருக்காரு, அந்த கரண்ட்டை ஃபீல் பண்ணணும்னா நாம பிளக் பாயிண்ட போய் தொட வேண்டாம், பிளக் பாயிண்ட தொட்டுன்னு ஒருத்தர் இருக்காரு பாருங்கோ, அவரை போய் இன்னொருத்தர் தொட்டா அவருக்கும் அந்த கரண்ட் வரும், அவரை இன்னொருத்தர் தொட்டா அவருக்கும் கரண்ட் வரும், கடைசியா எத்தனை பேர் அவரை போய் தொடுறாளோ அத்தனை பேருக்கும் கரண்ட் வரும். அப்போ கடைசி நபர் பிளக் பாயிண்டே பார்க்கல தொடல, ஆனா பிளக் பாயிண்டை தொட்டவரை இவர் தொட்டால் அதுல உள்ள கரண்ட் இது வரைக்கும் வருது. அப்போ பிளக் பாயிண்ட் மாதிரி பெருமாள் இருக்கார், நாம் அவரை நெருங்க முடியாது, அவரை நெருங்கி சரணாகதி பண்றவர் நம்மாழ்வார். அவர் வழியில் வந்த ஆச்சாரியர்களை நாம பிடிச்சிட்டோம்னா அப்படியே அந்த கரண்ட் ஒத்தொத்தர் மூலமா பாஸ் ஆகிற மாதிரி அந்த அருள் என்பது பாஸ் ஆகி வருகிறது. அப்போ அத்தனையும் நமக்கு பெற்றுக் கொடுப்பவர் யாருன்னா நம்மாழ்வார் தான். அப்போ பெருமாளுடைய அருள்ங்கிறதெல்லாம் கூட பெயருக்குத்தான் சொல்கிறோமே ஒழிய ஸ்வயம் லப்தாபிஷேகா, ஆழ்வீர் நீங்க தான் எங்களுக்கு தலைவராக இருந்து என்ன பண்றாருன்னா தத் ரக்ஷகா, நம் பாபங்களாகிய அரக்கர்களே. ஏன்னா அரக்கர்கள் படுத்துறாங்கிறோம், நம்ம பாபம் படுத்துறத விடவா, அதனால நம்ம பாபங்கள் தான் அரக்கர்கள். அந்த பாபங்களை எல்லாம் பவதி பத்ராசனஸ்தாயினி, அவர் தான் அந்த சிம்மாசனத்தில் நமக்கெல்லாம் குலபதி, பிரபன்னஜன கூட்டஸ்தர் என்ற அந்த ஸ்தானத்தில் இருந்து கொண்டு ஷபயான் சகார, நம் பாபங்களை அழிப்பவர் நம்மாழ்வார். இத மதுர கவிகள் பாடுறார், கண்டு கொண்டு என்னை காரிமாறப்பினான், பண்டை வல்வினை பாற்றி அருளினான். பண்டை வல்வினை ரொம்ப நாளா செய்து வைத்த வலிமையான அவ்வளவு பாபங்கள், அதை பாற்றி அருளியவர் நம்மாழ்வார். இப்படி நம் பாபங்களாகிய அரக்கர்களை போக்குறார். ததா அதிவேல தர்ப்ப தவது ஜுவால உஷ்மலானாம் தத் தோஷ்ணாம், ராவணனுடைய கை பார்த்தோம் இல்லையா, ரொம்ப வெப்பத்தாலே கொதிக்கும் கை, அதை வச்சு என்ன பண்ணா, நிஷ்பிஷ்டைஹி கல தௌத்த சைல சிகரைஹி கற்பூர சூர்ணாயுதம்னு கைலாச சிகரத்தையே கற்பூர பொடியா கை கணிஞ்சுட்டான். அந்த ராவணனை விட வலிமையானவை நம்ம பாபங்கள். ஏன்னா இங்க ராவணனை குறித்த வர்ணனையே எப்படி எடுத்துக்கணும்னா, அவனே இவ்வளவு வலிமையானவன்னா அவனை விட நம்ம பாபங்களுக்கு வலிமை ஜாஸ்தி. ஆனா நம்ம நம்மாழ்வார் என்ன பண்ணுறாருன்னா, ராவணனை விட வலிமையான நம் பாபங்களையே போக்கி நம்மளை பெருமாள் திருவடியில கொண்டு போய் சேர்த்துடுறார். அது ஆழ்வாருடைய ஏற்றம். அப்ப இப்போ ஒப்பிடு பாருங்கள், அங்கே பாதுகை, இங்க நம்மாழ்வார். பாதுகை விஷயத்துல ராமபாணம் ஒரு கருவியாக இருக்கிறது, ஆழ்வாருக்கு பெருமாளுடைய அருள்ங்கிறது ஒரு கருவியாக இருக்கிறது. ஆனா உண்மையில் பாதுகையால் தான் அங்கே ராவணன் ஒழிந்தான், இங்கே ஆழ்வாரால் தான் நம் பாபங்கள் நீங்குகின்றன. அப்ப ராவணன் ஒழிந்ததற்கு காரணம் அங்கே பாதுகா பிரபாவம், நம் பாபங்கள் நீங்குவதற்கு காரணம் இங்கே ஆழ்வாருடைய அனுகிரகம். அதனால பெருமாளுடைய அருளை கூட ஒரு பெயருக்கு, சரி சரி பெருமாள் தான் அனுகிரகம் பண்ணார்னு சொல்லிட்டாலும் கூட உண்மையில் ஆச்சாரியன் அனுகிரகம், ஆழ்வார் அனுகிரகம், அவருடைய அருளால் தான் ராவணனை விட வலிமையான நம் பாபங்கள் போகின்றனங்கிறது 17வது ஸ்லோகத்தின் கருத்து. அடுத்து 18வது ஸ்லோகம், இதையும் சுவாமி தேசிகன் சார்தூல விக்ரீடித்தம் என்ற அந்த மீட்டர்ல தான் அமைத்திருக்கிறார். ஸ்லோகத்தை பார்த்துடுவோம். ஸ்ருத்வைவம் ஹனுமன் முகாத் ரகுபதேஹ ப்ரத்யாகதிம் தக்ஷணாத் ஆசீதத் பரதானுவர்த்தனவசாத் ஆரூட கும்பஸ்தலாம் காலோ நித்ர கதுஷ்ணதான மதிரா
மாத்யத்விரேபத்வனி ஸ்லாகா சாட்டுபிர் அஸ்துதேவ பவதீம் சத்ருஞ்ஜய குஞ்சரஹ ஸ்ருத்வைவம் ஹனுமன் முகாத் ரகுபதேஹ பிரத்யாகதிம் தக்ஷணாத் ஆசீத பரதானு வர்த்தன வசாத் ஆரூட கும்பஸ்தலாம் காலோன்னித்ர கதுஷ்ணதான மதிரா மாத்யத்விரேபத்வனி ஸ்லாகா சாட்டுபிர் அஸ்துதேவ பவதீம் சத்ருஞ்சய குஞ்சரஹா. இப்போ சத்ருஞ்சயங்கிற பட்டத்து யானை, பரத்தாழ்வான் என்ன பண்ணா அந்த பட்டத்து யானை தலையில் பாதுகையை எழுந்தருளை பண்ணி அந்த யானையோடு ராமனை எதிர்கொண்டு அழைக்க, அந்த பட்டத்து யானை மீது பாதுகையை எழுந்தருளை பண்ணி ராமனை எதிர்கொண்டு அழைக்க வரா பரதன். அப்ப என்னாச்சா, அந்த சத்ருஞ்சயன் யானை ரொம்ப சந்தோஷப்பட்டு பரவச நிலைக்கு போயிடுத்தான். ஆஹா, பாதுகை நம்ம தலைமையில இருக்கேன்னு. ஏன்னா பெருமாள் திருவடிய நம்ம தலைக்கு மேல சுமக்கிறோம்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். அதனால பாதுகா தேவி அந்த தலைமையில் இருப்பதை நினைத்து அந்த சத்ருஞ்சயன் யானை சந்தோஷப்பட்டது. மகிழ்ச்சியில் அந்த யானையின் தலையிலே மத நீர் பெருகியதாம். யானை தலையில் இருந்து மத நீர் பெருகி வரும்னு சொல்லுவார். அந்த மத நீரோட வாசனையை நுகர்ந்து வண்டுகள்லாம் அப்படியே சுத்தி வந்து ரீங்காரம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அப்ப இந்த காட்சியை பாருங்க, யானை தலையிலேருந்து மத நீர் வருது, வண்டுகள்லாம் ரீங்காரம் பண்றது. அந்த ரீங்கார ஓசையை கேட்கும் போது தன் தலைமையில் இருக்கும் பாதுகையை குறித்து யானை ஸ்தோத்திரம் பாடுற மாதிரி இருந்ததான். ஏன்னா அந்த ஒயின்னு ஒரு சத்தம் எழுப்பு இல்லையா, அந்த வண்டுகள்லாம் ரீங்காரம். அதை பார்க்கும்போது தனியா வண்டு இருக்கிறது தெரியல, யானையும் கருப்பு வண்டும் கருப்பு, தனியா வண்டு ரீங்காரம் பண்றதா தெரியல, இந்த யானையே பாதுகையே ஸ்தோத்திரம் பண்றாப்புல இருக்குன்னு சொல்லி தேசிகன் கவிரயத்தோடு ரசிக்கிறார். இப்போ ஒவ்வொரு பதமாக பார்ப்போம். சுத்வா ஏவம் ஹனுமன் முகாத்து, பாதுகாதேவியே நீ பரதன் இருவருமே ஹனுமானின் மூலமாக செய்தி கேட்டீர்கள். என்ன செய்தினா, ரகுபதேகே பிரத்யாகத்தின், ராமன் திரும்பி வருகிறாங்கிறத ஹனுமான் தான் வந்து முன்னாடியே நந்தி கிராமத்துக்கு வந்து பிரயாகை பரத்வாஜ ஆசிரமம் வரை ராமன் எழுந்தருளி விட்டார், அடுத்து இங்கே வருகிறார்னு செய்தி சொன்னார். அந்த ஹனுமன் மூலம் ராமன் வரும் செய்தியை கேட்டதும் தக்ஷணாத் அந்தனுடைய பரத்தாழ்வான் என்ன பண்ணானா, ஆசீதத் பரதானு வர்த்தன வசாத், ஆசீதத் பரதன் அழ ஆரம்பிச்சுட்டான். இது ஆனந்த கண்ணீர், ஆகா என் ராமன் திரும்ப வந்துட்டானேன்னு அழுதபடி பரத பரதன் வந்து பாதுகையே உன்னிடம் பிரார்த்தனை செய்தான். அனுவர்த்தன வசாத், அந்த பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொண்டாய் பாதுகாதேவியே. ஏன்னா பரதன் வந்து உங்ககிட்ட ஒண்ணு பிரார்த்திக்கிறானா, நீ மறுத்துடுவியா, ஏத்துண்ட. என்ன பிரார்த்திச்சா, என்ன ஏத்துண்டனா, ஆரூட கும்பஸ்தலாம், கும்பஸ்தலம்னா தலை, ஆரூட கும்பஸ்தலாம் பட்டத்து யானை தலை மீது ஏறி பாதுகாதேவியே நீ அமரணும், உன்னை ராமனை நோக்கி நான் எழுந்தருளை பண்ணிட்டு போறேன்னு சொல்லி பரதன் பிரார்த்திக்க பாதுகாதேவியே நீ அதை ஏற்றுக்கொண்டாய். அதனால பரதன் அழுது கொண்டே வந்து பிரார்த்தித்தான். ராமபிரான் திரும்ப வருகிறார், பாதுகாதேவியே நீ யானை மேல் அமர்ந்து கொண்டு அந்த யானை தலையிலே வீற்றிருந்து ராமனை நோக்கி வரணும்னு பிரார்த்தித்தான், நீயும் இசைந்தாய். அப்ப காட்சியை நினைச்சு பாருங்க, சத்ருஞ்சயன் பட்டத்து யானை யானை தலை மேல பாதுகை ராமனை நோக்கி வருகிறார்கள். அப்ப என்னாச்சா, காலோ நித்ர கதுஷ்ண தான மதிரா, கால காலன்னா அந்த காலத்தில் அந்த நேரத்தில் உன் நித்ர ஒரு விஷயம் ஏற்பட்டது. என்ன ஏற்பட்டதுன்னா கதுஷ்ண, கதுஷ்ணனா ஒரு லேசான வெப்பம் கொண்ட தான மதிரா, இந்த மத நீராகிய கள்ளாலே, மதிரானா கள்ளு, கதுஷ்ண தானனா அந்த வெப்பமான மத நீர்னு அர்த்தம். அந்த மத நீரே ஒரு தேன் போல கள்ளு போல இருக்கான். யானையின் தலையிலிருந்து சந்தோஷத்தினாலே, ஆகே பாதுகை நம்ம தலைமையில உட்காந்துட்டாளேன்னு சொல்லி சந்தோஷத்துல யானையின் மத நீர் பெருகியது. அதை பார்த்ததும் மாத்தியத்து துவிரேப, துவிரேபம்னா வண்டுன்னு அர்த்தம். வண்டுகள்லாம் என்ன பண்ணித்தான், மாத்தியத் அதுல அப்படியே மயங்கி போய் அந்த வாசனையாலே ஈர்க்கப்பட்டு துவனி ரீங்காரம் பண்ணி கொண்டு அப்படியே யானையின் தலையை சுத்தி சுத்தி வந்தன வண்டுகள்லாம். அந்த வண்டுகளுடைய அந்த ரீகாரத்தை பார்க்கும்போது எப்படி தோன்றதுன்னா, ஸ்லாகா சாட்டுபிகி, ஸ்லாகா ரொம்ப இன்பமாய் கொண்டாடக்கூடிய சாட்டுபிகி வார்த்தைகளாலே சத்ருஞ்சய குஞ்சரகா, குஞ்சரகான்னா யானை, சத்ருஞ்சயங்கிற பட்டத்து யானை பவதீன் பாதுகையே உன்னை அஸ்துத இவ, உன்னை ஸ்தோத்திரம் பண்றது என்று கருதும்படியாக இருந்தது. யானை ஸ்தோத்திரம் பண்ணல, அது சந்தோஷப்பட்டு மத நீரத்தான் பெருக்கித்து, ஆனா அதன் வாசனையால் ஈர்க்கப்பட்டு வண்டுகள்லாம் வந்து மயங்கி சுத்தி ரீங்காரம் பண்ணிட்டு இல்லையா, அதை பார்க்கும் போது
இந்த யானையே தலைமையில் இருக்கும் பாதுகையை ஸ்தோத்திரம் பண்றதோ என்று கருதும்படியாக அந்த காட்சி இருந்தது என்று தேசிகன் ரசிக்கிறார். அதுதான் இந்த ஸ்லோகத்தின் கருத்து. சுத்வைவம் ஹனுமன் முகாத் ரகுபதேஹே பிரத்யாகதிம் தக்ஷணாத் ஆசீதத் பரதானுவர்த்தனவசாத் ஆரூட கும்பஸ்தலாம் காலோநித்ர கதுஷ்ண ஜான மதிரா தான மதிரா மாத்ய த்விரேபத்வனி ஸ்லாகாச்சாட்டுபிர் அஸ்துதேவ பவதி சத்ருஞ்சய குஞ்சரஹா என்பது ஸ்லோகம். இப்போ இது அப்படியே நம்மாழ்வாருடைய வைபவத்தை சொல்வதாகவும் ரசிக்கலாம். எப்படின்னா சுத்வா ஏவம் ஹனுமன் முகாத்து நாதமுனிகள் என்ன பண்ணார், அங்கே பரதன் ஹனுமான் மூலம் ராமன் வரும் செய்தியை கேட்டான். இங்கே நம்ம சம்பிரதாயத்துல பரதன்கிறது யாருன்னா நாதமுனிகள் தான். ஏன்னா பாவம் ராகம் தாளம் பா ரா தாவோடு அருளி செயலை நமக்கு வழங்கியவர் தாளம் வழங்கி தமிழ்மறை இன்னிசை தந்தவள்ளல் சுவாமி நாதமுனிகள். அப்போ ஹனுமான் மூலம் ராமன் வரும் செய்தியை பரதன் கேட்டான். இங்கே சுத்வா ஏவம் ஹனுமன் முகாத் அந்த ஹனுமானை போல பக்தி உள்ள அந்த பக்தர்கள் மூலம் அடியார்கள் மூலம் நாதமுனிகளும் கேட்டானாம். எதைனா ரகுபதேகே பிரத்யாகதிம் அதே ராமனாகிய பகவானுடைய பெருமையை சொல்லும் ஆறாவமுதேங்கிற பதிகத்தை கேட்டார். இந்த வரலாறு உங்களுக்கே தெரியும். சில அடியார்கள் திருக்குடந்தை ஆறாவமுதாழ்வான் விஷயமான அந்த ஒரு திருவாய்மொழி ஆறாவமுதேன்னு தொடங்கும் அந்த திருவாய்மொழியை பெருமாள் முன்னாடி பாட அதை நாதமுனிகள் கேட்க அதன் மூலம்தான் இதில் உள்ள மீதம் பாசுரங்களை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும். அதனால திருவாய்மொழியை மொத்தமாக அதை எங்கன்னு பார்க்கணும், வழக்கொழிந்து போன திருவாய்மொழியை மீட்கணும் உயிர் கொடுக்கணுங்கிற எண்ணம் நாதமுனிகளுக்கு வந்தது. அதனால அங்கே பரதன் ராமனின் செய்தியை கேட்டான். பரதராகிய நாதமுனிகள் ஆறாவமுதே பதிகத்தை கேட்டார். கேட்டதும் என்னாச்சுன்னா தக்ஷணாத் அந்தனுடையே ஆசீதத் அழுது கொண்டு பாரித்து கொண்டு அருளி செயலை பெறணுங்கிற பாரிப்போடு யார வணங்கினார்னா பாதுகையை வணங்கினார். பரத அனுவர்த்தன வசாத் பரதராகிய நாதமுனிகள் அனுவர்த்தன வசாத் பாதுகையை வந்து வழிபட்டார். எந்த பாதுகைனா நேரா ஆழ்வார் திருநகரைக்கு வந்தார். திருப்புலி ஆழ்வார் புளியமரத்தடியிலே அமர்ந்தார். யோக நிலையில் கண்ணீரும் சிறுத்தாம்பை அனுசந்தானம் செய்தபடி நம்மாழ்வார் என்னும் பெருமாளின் பாதுகையை வழிபட்டார். இப்ப பரத அனுவர்த்தன வசாத் நாதமுனிகளுடைய அந்த பிரார்த்தனையை ஏற்று ஆழ்வீர் நீங்க என்ன பண்ணேன்னா 4000 பாசுரங்களையும் மொத்த அருளி செயல் ஆழ்வார் பாசுரங்களையும் நாதமுனிகளுக்கு நீங்கள் வழங்கினீர்கள். ஏன்னா அவர் பிரார்த்தனை பண்ணிட்டார், அவருக்கு அனுகிரகம் பண்ணிட்டு. இனி என்னாச்சுன்னா ஆரூட கும்பஸ்தலாம் நாதமுனிகள் விடுவாரா, நம்மாழ்வார் என்ற ஒரு ஆச்சாரியன் தனக்கு கிடைச்சுட்டார், இனி பாசுரங்களை மட்டும் வாங்கிட்டு நம்மாழ்வாரை விடுவாரா. அதனால என்ன பண்ணாரா, நம்மாழ்வாரை கும்பஸ்தலாம் யானையின் தலைக்கு மேல உகார வச்சுட்டாராம். அது எந்த யானை அப்படின்னா ராமானுச முனி வேழம். நம்ம சம்பிரதாயத்தில் சொல்கிறோம் அல்லவா, அதாவது ராமானுஜரை ஒரு வேழம் என்றே குறிப்பிடுவார்கள். பண் தரு மாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய்மதமாய் விண்டிட எங்கள் இராமானுச முனி வேழம் என்று ராமானுஜன் உற்றந்தாதி பாசுரம். அப்ப ராமானுஜர்ங்கிற யானையின் தலைக்கு மீது நம்மாழ்வார் என்னும் பாதுகையை அமர வைத்தார் பரதராகிய நாதமுனிகள். அப்ப கம்பாரிசன் பாருங்க, அங்கே பரதன் பாதுகை சத்ருஞ்சயன் யானை, இங்கே நாதமுனிகள் பாதுகையாகிய நம்மாழ்வார் ராமானுஜர்ங்கிற யானையின் தலை மீது நம்மாழ்வாரை எழுந்தருள பண்ணிவிட்டார். அதனாலதான் நம்மாழ்வாருக்கு பாதுகை என்று ராமானுஜரை சொல்லக்கூடிய வழக்கம் உண்டு. ராமானுஜரின் திருமுடி என்று நம்மாழ்வாரை குறிப்பிடக்கூடிய வழக்கமும் உண்டு. இது ஆனது என்னாச்சா, காலோ நித்ர அந்த நேரத்தில் ஏற்பட்ட கதுஷ்ண தான மதிரா. அப்போது ராமானுஜர் பல ஸ்ரீ சுக்திகள் ஸ்ரீபாஷ்யம் போன்ற நூல்கள் அருளினார். அதெல்லாம் எப்படிப்பட்டதுன்னா கதுஷ்ண இந்த தப்பான வாதம் பண்றவர்களுக்கெல்லாம் கதுஷ்ண தான மதிரா வெப்பம் தரக்கூடியதாக, யாராவது வேதத்துக்கு தப்பர்த்தம் சொன்னா அவளுக்கு வெப்பம் கொடுக்கும் விமலனாக ராமானுஜர் தம்முடைய ஸ்ரீ சுக்திகளை அமைத்தார். அதனால மாத்ய த்விரேபத்வனி ஒரு இனிமையான வண்டின் ரீங்காரம் போல வேதசாரத்தை விளக்கக்கூடிய ஸ்ரீபாஷ்யம் என்ற அந்த ஸ்ரீ சுக்தி உருவானது. அப்ப ஸ்ரீபாஷ்யம் எப்படிப்பட்டதுன்னா அது கதுஷ்ண தான மதிரா, இத ரொம்ப தப்பான வாதம் பண்றவர்களுக்கெல்லாம் உஷ்ணம் கொடுக்கும், அடியார்களுக்கெல்லாம் மாத்ய த்விரேபத்வனி நல்ல ஒரு வண்டின் ரீங்காரம் போல இனிமையாக இருக்கும், அப்படிப்பட்ட ஏற்றம் பெற்றது ஸ்ரீபாஷ்யம். இதை எம்பெருமானார் அருளி செய்தார். அதனால் அந்த ஸ்ரீபாஷ்யத்துல என்ன பண்ணார்னா, அதை நாம் ஸ்ரீபாஷ்யத்தை சேவிக்கும் போது எப்படி இருக்குன்னா ஸ்லாகா சாட்டுபிகி
கொண்டாடத்தக்க இன்பமான வார்த்தைகளாலே சத்ருஞ்சய குஞ்சரகா அந்த யானையாகிய ராமானுஜர் பவதீம் அஸ்துத இவ நம்மாழ்வாரே உங்களையே ஸ்தோத்திரம் பண்றாரோன்னு தோன்றது. ஸ்ரீபாஷ்யம் முழுக்க முழுக்க நம்மாழ்வாரை துதிக்கிறதோ என்று கருதும்படியாக இருக்கிறது. அப்ப மீண்டும் அந்த ஒப்பீட்டை பாருங்கள். அங்கே பாதுகை பாதுகை விஷயத்தில் அனுமான் வந்து ராமன் வரான்னு செய்தி சொன்னார். இங்கே ஆழ்வார் விஷயத்தில் அடியார்கள் நாதமுனிகள் செவியில் கேட்கும்படி ஆறாவதே பாசுரத்தை பாடினார்கள். அங்கே பரதன் அவர்தான் பாதுகையை எழுந்தருளப்பட்டார். இங்கே நாதமுனிகள் தான் நம்மாழ்வாரையே வரவழைத்தார். அங்கே பரதனுடைய பிரார்த்தனையை பாதுகை ஏற்றாள், யானை மீது அமர்ந்தாள். இங்கே நாதமுனிகளுடைய பிரார்த்தனையை நம்மாழ்வார் ஏற்றார், அருளி செயலை கொடுத்தார். அங்கே பாதுகை சத்ருஞ்சயன் தலை மீது யானை தலை மீது அமர்ந்தாள். இங்கே ராமானுஜர் முடி மீது அமர்ந்தார் நம்மாழ்வார். அங்கே வண்டுகள் ரிங்காரம் பண்றதை பார்க்கும் போது அது யானை பாதுகையை துதிக்கிறதோன்னு தோன்றது. ராமானுஜனுடைய ஸ்ரீபாஷ்யத்தை சேவிக்கும் போது வண்டு ரிங்காரம் போல் இனிமையான ஸ்ரீபாஷ்யத்தை சேவிக்கும் போது நம்மாழ்வாரையே ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்தில் துதிக்கிறாரோன்னு தோன்றது. டேபிளர் காலம்லாம் நன்னாதான் போட்டிருக்க. ஸ்ரீபாஷ்யத்துல நம்மாழ்வாரையா ராமானுஜர் துதித்தார் அப்படின்னா, ஸ்ரீபாஷ்யத்துல முதல் மங்கள ஸ்லோகம் அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதி லீலே, இதற்கான அர்த்தம் உங்களுக்கே தெரியும். ஆனா கொஞ்சம் கலைக்கண்ணோடு அது பார்த்தால் ஜென்மஸ்தேம பங்காதி லீலே, பகவானுடைய ஜென்ம பிறந்தவாறும் ஸ்தேம வளர்ந்தவாறும் பங்காதி பெரிய பாரதம் கை செய்து லீலே ஐவர்க்கு திறங்கள் காட்டியிட்டு செய்து போன மாயங்களும், இப்படி பெருமாளுடைய ஜென்மம், பெருமாளுடைய வளர்ச்சி, பெருமாளுடைய அசுர பங்கம், பெருமாளுடைய லீலை, இதைத்தான் அகில புவன தனக்கு உலகமே அதுதான் இருந்தவர் நம்மாழ்வார். அதனால அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதி லீலேனா நம்மாழ்வார்னு அர்த்தம். பெருமாளுடைய அந்த அவதாரம் அவருடைய சேட்டிதங்கள் இதுதான் தனக்கு உலகம்னு வாழ்ந்தவர் நம்மாழ்வார். மேலும் விரத விவித பூதவிராத ரக்ஷைக்க தீக்ஷே, தன் திருவடி அடைந்தோர் அத்தனை பேரையும் காப்பவர் நம்மாழ்வார். பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான்னு திருவடியில சரணாகதி பண்ண அத்தனை பேரையும் ரட்சிக்க வல்லவர் நம்மாழ்வார். அது மட்டுமா, ஸ்ருதி சிரசி விதீப்தே, தமிழ் வேதத்தின் தலையாக இருக்கக்கூடிய முடியாக இருக்கக்கூடிய கண்ணினும் சிறுத்தாம்பிலே ஒளி வீசுகிறார் நம்மாழ்வார். அவர் புகழ்தான் அதிலே நிறைந்திருக்கிறது. பிரம்மணி, பிரம்மணினா ரொம்ப பெரியவர்னு அர்த்தம். பிரம்ம, ஆமா நம்மாழ்வார் தான் ரொம்ப பெரியவர். பெருமாளையே பார்த்து உன்னை விட நான் பெரியவர்னு சேலஞ்சு பண்ணவர் நம்மாழ்வார். அதனால அவர் தான் ரொம்ப பெரியவர். ஸ்ரீநிவாசே கைங்கரிய ஸ்ரீ, கைங்கரியங்கிற செல்வம் கொண்டவர் நம்மாழ்வார். அவரிடத்திலே பவது மம பரஸ்மின் ஷேமுஷி பக்தி ரூபா, நம்மாழ்வாரிடத்தில் பக்தி வடிவான ஞானம் அடியனுக்கு உண்டாக வேண்டும் என்றுதான் ராமானுஜர் இங்கே பிரார்த்தனை செய்திருக்கிறார். அதனால ஸ்ரீபாஷ்யத்துல முதல் மங்கள ஸ்லோகமே நம்மாழ்வாரை குறித்த துதி என்று சொல்வார்கள். அது போல ஸ்ரீபாஷ்யம் பூர்த்தி பண்ணும் போதும் வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபகா என்று அந்த கீதையில் உள்ள ஸ்லோகத்தை ராமானுஜர் மேற்கோள் காட்டார். எனக்கு வாசுதேவனே எல்லாம்னு சொல்ற ஒரு பக்தன் அவ்வளவு எளிதில் கிடைக்க மாட்டான். அந்த பக்தன் கிடைச்சா பெருமாளும் விடமாட்டார்னு. அந்த பக்தர் யாருன்னா, எனக்கு உண்ணும் சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன், எனக்கு வாசுதேவனே எல்லாம்னு சொன்னாரே அந்த நம்மாழ்வார் தான் அப்படி பகவான் சொன்ன பக்தர். அதனால ஸ்ரீபாஷ்யம் தொடக்கம் முடிவு எல்லாத்தையுமே நாம சேவிச்சா ஆழ்வாரை துதிக்கிறதோ என்று கருதும்படியாக விளங்குகிறது. அதனால ராமானுஜர் என்னும் யானையின் முடிமேல் நாதமுனிகளாகிய பரதன் நம்மாழ்வாராகிய பாதுகையை எழுந்தருள பண்ண ராமானுஜர் அதன் மூலம் அவருடைய ஸ்ரீ சுத்திகள்லாம் நம்மாழ்வாரையே துதிக்கிறாரோ என்று கருதும்படியாக விளங்குகின்றன. இது 18வது ஸ்லோகத்தின் சாரம். அடுத்து 19வது ஸ்லோகம். இது வசந்த திலகா என்ற மீட்டர்ல அமைந்துள்ளது. பிரத்யாகதஸ்ய பவதீம் அவலோக்கிய பர்த்துகு பாதாரவிந்த சவிதே பரதோபநீதாம் பூர்வாபிஷேக விபவாபியுச்சிதாம் சபர்யாம் மத்யே சதாம் அகிருத மைத்தில ராஜகன்யா பிரத்யாகதஸ்ய பவதீம் அவலோக்கிய பர்த்துகு பாதாரவிந்த சவிதே பரதோபநீதாம் பூர்வாபிஷேக விபவாபியுச்சிதாம் சபர்யாம் மத்யே சதாம் அகிருத மைத்தில ராஜகன்யா என்பது ஸ்லோகம். இதன் பொருள் என்னன்னா, சீதாதேவி இப்ப என்ன பண்றா, ராமபிரான் திரும்ப நந்தி கிராமத்தின் எல்லைக்கு எழுந்துருளி விட்டான். சீதையும் கூட வந்திருக்கா. இப்ப பாதுகையை பார்த்ததும் சீதாதேவி பாதுகைக்கு என்னென்ன உபச்சாரம் பண்ணணுமோ எல்லாம் பண்ணாலும், ஏன்னா அவள் தான் இப்போ அரசியாக இருக்கிறாள், இன்னும் ராமனுக்கு பட்டாபிஷேகம் ஆகல,
பாதுகை தான் அரசி, அதனால பாதுகைக்கு சீத்தையே கௌரவம் மரியாதை எல்லாம் செலுத்தினாள். அதை காட்டுறார் பிரத்யாகதஸ்ய பர்த்துகு, பிரத்யாகதஸ்ய மீண்டும் அயோத்தியை நோக்கி திரும்பி வரக்கூடிய பர்த்துகு தன் கணவனாகிய ராமபிரானுடைய பாதார விந்த திருவடிகளுக்கு சவிதே பக்கத்திலேயே, அந்த ராமன் திருவடிகளுக்கு பக்கத்திலே பரத உபநீதாம் பவதீம், பாதுகையே பரதனாலே உபநீதாம் நீ கொண்டு வந்து சேர்க்கப்பட்டாய். அவலோக்கிய இத சீத்த பாக்குறா. அப்போ இதுதான் இந்த நிர்யாத்தனா பத்தியிலேயே முக்கியமான காட்சி. சத்ருஞ்சயன் மீது பாதுகையை எழுந்தருளை பண்ணிட்டு வந்த பரதன் அந்த பாதுகையை ராமபிரான் திருவடி வாரத்துல சேர்த்துட்டான். அதை சீத்தையும் அருகில் இருந்து கட்டாட்சித்தாள். இப்ப பார்த்ததும் சீதை என்ன பண்ணானா, பூர்வாபிஷேக விபவ உச்சிதாம், சீதையும் பெருமாளுக்கு தேவி பாதுகையும் தேவி, ஆனா பூர்வ முன்னாடியே அபிஷேக விபவ பட்டாபிஷேகம்ங்கிற ஒரு பெருமை பாதுகைக்கு தான் நடந்தது. உச்சிதாம் அப்ப அந்த பட்டாபிஷேக அந்த பெருமைக்கு உரியபடி அதற்கு உச்சிதமானபடி ஏற்றபடி தகுந்தபடி சபரியாம் உபச்சாரம் கௌரவம் ஆகியவற்றை சதாம் மத்தியே அங்குள்ள பெரியோர்கள் முன்பு மைத்தில ராஜகன்யா மிதிலை அரசன் ஜனகனின் மகளாகிய சீதை அக்கிருத்த பாதுகைக்கு செய்து கௌரவித்தாள். அப்ப பாதுகா தேவியே பரத்தாழ்வான் உன்னை கொண்டு வந்து ராமன் திருவடி வாரத்தில் சேர்க்கும் போது தனக்கு முன்பு உனக்குத்தான் பட்டாபிஷேகம் நடந்திருக்கு, அதையினால தன்னை விட நீ ஏற்றம் பெற்றவள்ள கருதி சீத்தையும் உனக்கு செய்ய வேண்டிய உபச்சாரங்களை எல்லாம் செய்தாள்ங்கிறது ஸ்லோகத்தின் கருத்து. இது அப்படியே நம்மாழ்வார் படமாகவும் ரசிக்கலாம். என்னன்னா பிரத்யாகதஸ்ய பர்த்துகு நமக்கெல்லாம் தலைவராக விளங்கக்கூடிய பெருமாளுடைய பாதாரவிந்த சவிதே திருவடிக்கு அருகே பரதோபநீதாம் பவதீம், இங்க பரதர்னா நாதமுனிகள் இல்லையா, நாதமுனிகளாலே சேர்க்கப்பட்ட உண்மை அவலோக்கிய பிராட்டி பார்த்தாள். ஒண்ணும் புரியலையே, பெருமாள் திருவடி கழுகே நாதமுனிகள் நம்மாழ்வாரை சேர்த்தார், அதை பிராட்டி பார்த்தாரா, நாதமுனிகள் எதுக்கு நம்மாழ்வாரை கொண்டு போய் பெருமாள் திருவடியில சேர்க்கணும்னா, இது சத்தியமான விஷயம், நம்மாழ்வாரை பெருமாள் திருவடி வாரத்துல சேர்த்ததே நாதமுனிகள் தான். எப்படின்னு கேக்குறா, அத்தியன உற்சவத்திலே இந்த அத்தியன உற்சவம் ராப்பத்துன்னு இன்னைக்கு பாக்குறோம் இல்லையா, அது திருமங்கை ஆழ்வார் தொடங்கி வைத்தார், ஆனா அவர் காலத்துக்கு அப்புறம் நின்று போச்சு. அதுக்கப்புறம் நாதமுனிகள் தான் அதை ரெசியூம் பண்ணி ஒரு முதல்ல பகல் பத்து பத்து நாள் அப்புறம் ராப்பத்து பத்து நாள் அந்த கிரமத்தை ஸ்ரீரங்கத்திலும் மற்ற திவ்ய தேசங்களிலும் ஏற்படுத்தி அதுலயும் ஸ்ரீரங்கத்துல குறிப்பா எல்லா இடங்கள்லயுமே உண்டு திருவடி தொழல்னு சொல்லுவார். அந்த ராப்பத்தின் நிறைவு நாள் பத்தாம் நாள் அன்று சூழ்விசும் பணிமுகில் தூரியம் முழக்கின என்று தொடங்கக்கூடிய அந்த திருவாய்மொழி பதிகம், முனியே நான்முகனே முக்கண்ணப்பா என்ற திருவாய்மொழி பதிகம், திருவாய்மொழியினுடைய நிறைவான ரெண்டு பதிகங்கள், அதை மகான்கள் அத்தியாபக கோஷ்டியினர் அவள்லாம் சேவிக்க நம்மாழ்வார் அப்படியே எழுந்துருளை பண்ணிட்டு போய் நம்பெருமாள் திருவடிகளிலே சேர்ப்பார்கள். இந்த வைபவம் இன்னைக்கும் நம்மாழ்வார் திருவடி தொழல்னு சேவிக்கலாம். அப்போ விக்கிரக வடிவில் உள்ள நம்மாழ்வாரை ராப்பத்துல திருவடி தொழல் நம்மாழ்வார் மோட்ச உற்சவம் என்று ஏற்படுத்தி வைத்து அவரை பெருமாள் திருவடியில சேர்க்கிறது யாரு, நாதமுனிகள். அப்ப அந்த பாதுகையை பரதன் எழப்பண்ணிட்டு வந்து சீத்தையோடு கூடிய ராமன் அவன் திருவடியில சேர்த்தான். அப்ப சீத்தை பார்த்தா, இப்போ பரத்தாழ்வான் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நாதமுனிகள் விக்கிரக வடிவில் நம்மாழ்வாரை எழுந்தருளை பண்ணிட்டு வந்து ஸ்ரீரங்கத்தில் பிராட்டியோடு விளங்கக்கூடிய அந்த நம்பெருமாள் அவர் திருவடியில அத்தியன உற்சவத்துல பாதுகையான நம்மாழ்வாருக்கு திருவடி தோழல் மோட்சோத்சவம்னு கொண்டு வந்து சேர்க்க அதை பிராட்டியும் கட்டாட்சிக்கிறாள். அதாவது சில திவ்ய தேசங்கள்ல தாயாரோடைய திருவடி தோழல் உண்டு, சில திவ்ய தேசங்கள்ல திருமார்பல தாயார் இருப்பா, எப்படி இருந்தாலும் தாயார் இல்லாம தனி பெருமாள் கிடையாது. அப்படி நடக்கும்போது என்னாச்சான், பூர்வாபிஷேக விபவாபியுச்சிதாம் சபர்யாம், பூர்வ அபிஷேக விபவ உச்சிதாம். இப்ப தாயார் பார்த்தாளா இவர்தான் குலபதி, சரணாகதர்களுக்கெல்லாம் தலைவர்னு இவர் பட்டாபிஷேகம் செய்யப்பட்டவர், அப்படி இருக்கும்போது இவருக்கு நாம கௌரவம் செய்ய வேண்டாமான்னு சொல்லி சபர்யாம் கௌரவங்களை எல்லாம் சதாம் மத்தியே அந்த அத்தியாபக கோஷ்டியினர் முன்பு எல்லாரும் பாசுரங்களை சேவிக்க அவ முன்னாடி மைத்தியல ராஜகன்யா அக்கிருத்த அந்த சீதையாக அவதரித்து இன்று ஸ்ரீரங்கத்துல ஸ்ரீரங்க நாச்சியாரா தயார் இருக்காளே, அந்த தாயார் என்ன பண்ணானா புஷ்ப மாறி பூ மாறியாக நம்மாழ்வார் மீது பொழிந்து இன்னைக்கும் அந்த அத்தியன உற்சவத்துல சேவிக்கலாம், அப்படியே புஷ்பங்களால் நம்மாழ்வாரையே மூடி விடுவார்கள். அப்படி புஷ்பங்களாக தாயார் பொழிந்து அவருக்கு ஒரு கௌரவம், இவர்தான் சரணாகதர்களுக்கு தலைவர் என்று காட்டும்படியாக புஷ்பங்கள் அவர் மீது மழையாக பொழியும்படியாக தாயார் கட்டாட்சம் பண்ணி அவரை கௌரவிக்கிறாள் என்றும் நாம ரசிக்கலாம்.
அப்ப பாருங்க கம்பாரிசன், அங்க பாதுகை பரதன் எழ பண்ணிட்டு ராமன் திருவடி நோக்கி வரான், இங்க நம்மாழ்வாரை நாதமுனிகள் எழ பண்ணிட்டு நம்பெருமாள் திருவடி நோக்கி வருகிறார். நம்மாழ்வார் பெருமாள் திருவடியில் சேர்கிறார், பாதுகை ராமன் திருவடியில சேர்றது. அப்ப அருகில் இருந்து சீத்தை பாதுகையை கௌரவிக்கிறாள். இங்கே ஸ்ரீரங்க நாச்சியார் அல்லது எந்த திவ்ய தேசத்து தாயாரா இருந்தாலும் பாதுகையாகிய நம்மாழ்வாரை பூமழை தூவி தாயாரும் கௌரவிக்கிறாள் என்று இப்படி இந்த ஸ்லோகத்தை நாம ரசிக்கலாம். அதுதான் பிரத்யாகதஸ்ய பவதீம் அவலோக்கிய பர்துகு பாதாரவிந்த சவிதே பரதோபநீதாம் பூர்வாபிஷேக விபவாபியுச்சிதாம் சபர்யாம் மத்திய சதாம் அகிருதமைதில ராஜகன்யா என்ற 19வது ஸ்லோகம். இனி இன்றைய செஷனோட நிறைவு ஸ்லோகம் 20வது ஸ்லோகம். இதுவும் வசந்த திலகா மீட்டர்ல அமைஞ்சிருக்கு. சம்பிரேக்ஷ்ய மைத்தில சுதா மணிபாத ரக்ஷே பிரத்யுத்கதஸ்ய பவதீம் பரதஸ்ய மௌலௌ நிர்திஷ்ய சா நிபிருதம் அஞ்சலினா புரஸ்தாத்து தாராதிகா பிரியசகீஹி அசிஷத் பிரணந்தும் சம்பிரேக்ஷ்ய மைத்தில சுதா மணிபாத ரக்ஷே பிரத்யுத்கதஸ்ய பவதீம் பரதஸ்ய மௌலௌ நிர்திஷ்ய சா நிபிருதம் அஞ்சலினா புரஸ்தாத் தாராதிகா பிரியசகீஹி அசிஷத் பிரணந்தும் என்பது 20வது ஸ்லோகம். இதன் பொருள் என்னன்னா, இப்போ தாயார்மா சீதாதேவி என்ன பண்ணாலாம், தான் பாதுகையை கௌரவிச்சா மட்டும் போதாது, அவளோடு பல தோழிகள், இப்போ தாரை வந்திருக்கா, சுக்ரீவன் மனைவி ருமா வந்திருக்கா, அப்ப அவர்களை எல்லாம் பார்த்து சீதை செய்கை காட்டினாலாம், இந்த அஞ்சலி முத்திரைய செய்கையா காட்டி இப்படின்னா நீயும் கை கூப்புன்னு அர்த்தம், அதனால சீதை அவளை பார்த்து அப்படின்னாலும் அப்படின்னா நீங்களும் கை கூப்புங்கள், பாதுகா தேவியை நீங்களும் வணங்குங்கள்னு சொல்லி தன் தோழிகளும் பாதுகா தேவியை வணங்கும்படியாக செய்தாள் சீதை என்பதுதான் ஸ்லோகத்தின் கருத்து. இப்போ ஒவ்வொரு பதமா பார்ப்போம். மணிபாத ரக்ஷே, மணிகள் ரத்னங்கள் இழக்கப்பெற்ற பாதுகையே, மைத்தில சுதா மிதிலை மன்னன் ஜனகனின் மகளாகிய சீதை, பிரத்யுத்கதஸ்ய எதிர்கொண்டு அழைக்க வரும் பரதஸ்ய பரதனுடைய மௌலௌ பரதன் தலைக்கு மேலே பவதீம் சம்பிரேக்ஷிய பாதுகையை உன்னை கண்டாள். இல்லையே இப்ப உடனே நமக்கு டவுட் வந்துடும், சத்ருஞ்சயன் தலைமையில தானே பரதன் பாதுகையை வச்சிருந்தான்னா? ஆமா சத்தியம்தான், மாற்றுக்கருத்து இல்ல. ஆனா பாதுகையை ராமன் திருவடியில ஏழ பண்றதுக்கு முன்னாடி சத்ருஞ்சயன் தலையில் இருந்து தன்னுடைய தலையின் மீது பாதுகையை வைத்துக் கொண்டு அதுக்கப்புறம் ராமன் திருவடியில கொண்டு வந்து பாதுகையை சேர்க்கிறான், அதனால ஒரு தோஷமும் இல்லை. ஆகையினால இப்படி பரதனுடைய தலையிலே இந்த பாதுகா தேவியை கண்ட சீதை உடனே என்ன பண்ணாலாம், சா அந்த சீதையானவள் நிபிருத்தம் அஞ்சலினா நிர்திஷ்ய நிபிருத்தம் ரகசியமாக, ஏன்னா நேரடியா இதெல்லாம் சொல்லக்கூடாது, சில விஷயம் நம்ம செய்கையில காட்டணும், அதனால நிபிருத்தம் அப்படியே ரகசியமாக அஞ்சலினா அஞ்சலி முத்திரையை நிர்திஷ்ய ஒரு செய்கையாக அப்படியே அந்த தாரை உள்ளிட்டோருக்கு காட்டினானாம். புரஸ்தாத் முன்னே இருக்கும் பாதுகையை வணங்குங்கோன்னு அர்த்தம். அதனால அவளை என்ன பண்ணாலாம், தாராதிக்காக தாரா உள்ளிட்ட தாரா ருமா உள்ளிட்ட அந்த மற்ற வானர பெண்கள் அவள்லாம் பிரிய சகிஹி சீதையனுடைய மற்ற தோழிகள் எல்லோரும் பிரணந்தும் அசிஷத்து பிரணந்தும் பாதுகையை வணங்கும்படியாக அசிஷத் செய்கையாலேயே சீதை சொல்லிட்டா, அதனால அவளும் பாதுகையை வணங்கினார்கள். அதனால சீதை அப்படி செய்கை காட்டினவாறே பரதன் தலையில் இருக்கும் பாதுகையை ருமா தாரை உள்ளிட்ட மற்ற சீதையின் தோழிகளும் கூட வணங்கினார்கள்ங்கிறது ஸ்லோகத்தின் கருத்து. இது அப்படியே ஆழ்வார் வைபவமாகவும் ரசிக்கலாம். சம்பிரேக்ஷிய மைத்தில சுதா மணிபாத ரக்ஷே பிரத்யுத்கதஸ்ய பவதீம் பரதஸ்ய மௌலௌ நிர்திஷ்ய சா நிபிருதம் அஞ்சலினா புரஸ்தாத் தாராதிகா பிரியசகீர் அசிஷத் பிரணந்தும் மணிபாத ரக்ஷே பெருமாளுக்கு பாதுகையாக விளங்கும் நம்மாழ்வாரே மைத்தில சுதா அதாவது பிராட்டியாகிய மகாலட்சுமி என்ன பண்ணானா, பிரத்யுத்கதஸ்ய பரதஸ்ய இது அப்படியே ஸ்ரீரங்க நாச்சியாரை குறிக்கும். நாதமுனிகள் என்ன பண்ணார், அருளி செயல் ஆழ்வார் பாசுரங்களை மீட்டுட்டார், மீட்டு கொண்டு பிரத்யுத்கதஸ்ய பரதஸ்ய பரதராகிய நாதமுனிகள் அருளி செயலை மீட்டு கொண்டு நேர திருவரங்கத்துக்கு வருகிறார். ஏன்னா அங்கத்தான் அத்தியன உற்சவத்தை பழையபடி தொடங்கி வைக்கணும், அதனால நாதமுனிகள் திருவரங்கம் திரும்புகிறார். அப்படி மீண்டு வரும் எதிர்கொண்டு வரக்கூடிய அந்த நாதமுனிகள் அந்த பரதனுடைய மௌலௌ பவதீம் சம்பிரேக்ஷிய நாதமுனிகள் தலையிலே நம்மாழ்வாருடைய திருவடிகளை கண்டானா ஸ்ரீரங்க நாச்சியார். ஏன்னா ஆழ்வாருடைய அனுகிரகம் பெற்று அவருடைய சிஷ்யராக இப்போது நாதமுனிகள் வருகிறார், அதனால அவர் தலையில் ஆழ்வாருடைய திருவடியே பார்க்கிறாள் தாயார்.
பார்த்துட்டு சா அந்த ஸ்ரீரங்க நாச்சியாரானவள் நிபிருத்தம் அஞ்சலினா நிர்தேசிய என்ன பண்ணாளா, ஸ்ரீரங்கத்தில் எழுந்தொழி இருக்கும் மற்ற ஆழ்வாராதிகள் ஆச்சாரியர்கள் அவள்கிட்டலாம் என்ன பண்ணானா அஞ்சலினா நிர்தேசிய அவளுக்கெல்லாம் அஞ்சலி முதலை காமிச்சானோ, நாதமுனிகள் தலையில் நம்மாழ்வார் வருகிறார், உங்க எல்லாருக்கும் அவர் தான் தலைவர், அவரை வணங்குங்கோன்னு காட்டினானோ. அதனால புரஸ்தா தாராதிகாக பிரிய சகிஹி, அப்போ பிராட்டிக்கு தோழர்கள் தோழிகள் அந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய ஆழ்வாராச்சாரியர்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணாங்கன்னா பிரணந்தும் அசிஷத்து நம்மாழ்வாரை வணங்கும்படியாக சொன்னாள். அதனாலதான் நம்ம சம்பிரதாயத்துல நம்மாழ்வாருக்கு முற்பட்ட ஆழ்வாரா இருக்கலாம் பிற்பட்ட ஆழ்வாரா இருக்கலாம் அது அப்புறம், ஆனா தலைவர்னா அது நம்மாழ்வார் தான், ஆழ்வார்களுக்கு தலைவர், சரணாகதர்களுக்கு தலைவர், ஆச்சாரியர்களுக்கு தலைவர், அத்தனையும் யாருனா நம்மாழ்வாரத்தான் சொல்லுவோம். அதனால ஸ்ரீரங்கநாச்சியார் பார்த்தாலாம் திரும்ப அருளி செயலை மீட்டு கொண்டு வரக்கூடிய நாதமுனிகள் தலையிலே நம்மாழ்வார் திருவடியை பார்த்தாள். அப்போ அவர் தானே இத்தனையும் மீட்டு கொடுத்திருக்கார், ஏன்னா நாதமுனிகளுக்கே பிராச்சீனமா ஒரு தனியம் உண்டு, லக்ஷ்மி நியோகாத் குருகாதி ராஜகான்னு சொல்லி வைகுண்டத்திலேந்தே லக்ஷ்மி பிராட்டி தான் நம்மாழ்வாரை தூண்டி நாதமுனிகளுக்கு 4000 உபதேசம் பண்ணிட்டு வரும்படியாக சொன்னாள் என்றே நாம் பார்க்கிறோம். அதனால இப்ப பிராட்டிக்கு சந்தோஷம், நாதமுனிகள் தலையிலே நம்மாழ்வார் திருவடி, அதனால அந்த நம்மாழ்வார அத்தனை பேரும் வணங்குங்கன்னு சொல்லி ஸ்ரீரங்க நாச்சியாரே காட்டி கொடுத்தாள் என்றும் இந்த ஸ்லோகத்தை ரசிக்கலாம்னு சொல்லி இத்தோடு இந்த செஷனை நாம பூர்த்தி பண்றோம். இப்ப பாருங்கள் அப்படியே இந்த 16-20 வரை இந்த 5 ஸ்லோகங்களை இப்ப அடுத்த ஸ்லைட்ல ஆழ்வார் பரமான கோணத்திலேயே நீங்கள் பார்த்து வாருங்கள் எவ்வளவு அழகா ரசிக்கலான்னு. முதல்ல 16-20 பாதுகை பரமா பார்த்தோம், இப்ப அப்படியே ஆழ்வார் பரமாக பாருங்கள். 16 ஸ்லோகத்துல நாம் தீய செயல்கள் தீய விஷயங்கள்ல நாம போகாதபடி அதையெல்லாம் அழித்து நம்மை காப்பவர் நம்மாழ்வார்னு பார்த்தோம். 17 ஸ்லோகத்துல நம் பாபங்களை போக்கி நமக்கு மோட்சம் கொடுப்பதே நம்மாழ்வார் தான்னு பார்த்தோம், பெருமாளுடைய அனுகிரகம்ங்கிறது கூட ஒரு சாக்கு தான். 18 ஸ்லோகத்துல ராமானுஜரும் ஸ்ரீபாஷ்யத்தில் நம்மாழ்வாரைத்தான் துதித்தார்னு பார்த்தோம். 19 ஸ்லோகத்தில் பிராட்டியே நம்மாழ்வாரை கௌரவித்தாள்னு பார்த்தோம். 20 ஸ்லோகத்துல மற்ற ஆழ்வார் ஆதிகளும் நம்மாழ்வாரை வணங்க வேண்டும்னு பிராட்டியே ஆணையிட்டாள்னு பார்த்தோம். இப்படி நம்மாழ்வார் வைபவத்தோடு இந்த செஷனை பூர்த்தி பண்ணுவோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.